ஒரு சுத்தமா போன் பண்றான், கொஞ்சம் போன் எடுத்து பேசுமா. கமலா வீட்டில் ரெண்டு கொஞ்சம் பீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன மாத்திட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்படியே மாத்திட்டு இருந்தேன், பின்னாடி நைஸா வந்து கையை வச்சுட்டா. என்ன மாப்பிள்ள சொல்ற? அப்படியே பயந்து போய் ஓடி வந்துட்டேன். அட என்ன மாப்பிள்ள, வேற நானும் தான் பூந்து விளையாண்டு இருப்பேன்ல. நேற்று தோட்டத்துக்கு தண்ணி வச்ச போயிருந்தோம்மா, இந்த கமலாப்புல என்னையே குறுகுறுன்னு பார்த்தா. பயமில்ல, போய் சொல்ற நீ. இல்லம்மாமா, நிஜமா தான் சொல்றேன். துபாயில இருக்க அவளோட வீட்டுக்காரன். அவன் வீட்டுக்காரன் கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாதத்தில் துபாய் போயிட்டான். வாரத்தில் ஒரு தடவை ஃபோனில் பேசுவான். இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. பார்த்துருப்பீங்களே, ஊரில் எல்லோரும் இவளை பற்றி பலவிதமாக பேசுகிறதா? ஏன் தெரியுமா? இவளை சூப்பர் ஆண்டின்னு நினச்சி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க, எல்லாம் மேக்கப்பு. சாரிடா சொல்லும், நானும் சீக்கிரமாக வரணும்னு தான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது, கம்பெனியில் இன்னும் விசா 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா. போங்க மாமா, நீங்கள் எப்பவும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. எனக்கும் தான்டா கஷ்டமாக இருக்கு, புரிஞ்சுக்கோடி. என்னடி பண்ணுறது மாமா, உனக்காண்டி தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? ஏ குட்டி, அப்படிலாம் சொல்லாதடி. நான் உன்னையே தாண்டி நினச்சிக்கிட்டே இருக்கேன். இங்கே என்னால் தனியாக இருக்க முடியலம்மா. 6 மாதம்தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்ததும் வேறு என்ன வேலை நம்மளுக்கு, டெய்லி நைட் அண்டே ஒரே வேலை தான். சரிடா குட்டி, மாமாக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி மாமா, உடம்ப பார்த்துக்கோங்க. சரிடா குட்டி, அடுத்த வாரம் தாங்குற வரைக்கும் ஒரே ஒரு உமா குடுமா. ஏ கமலா, இங்க வாய. என்ன கமலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போறாள் சித்ரா பிள்ளை. ஆமா, சக்கரைய லவ் பண்றாளா? யாரு? மரவிட்ட சக்கரைய? ஆமா, அவன்தே. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். அந்த பிள்ள கிணத்துல விழுந்துட்டாளாம், இவன் தான் குதிச்சு காப்பாத்தனானா. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆகி போச்சு. அதனாலதான் சித்ரா பிள்ளை இவனைதான் கட்டிக்கிறவேன்னு தெரியுறா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வீட்டுக்கார் ஃபோன் பண்ண, சேலை ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்கார் போய் 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பாக்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா, நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட ரெண்டு புடவை எடுத்து கொடுத்தனே, உண்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா, ரெண்டு புடவை இருந்துச்சு. சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம்
இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து விட்டேன் கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன் அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி அதை விட நான் பணமா ஒரு 25,000 கொடுக்கறேன் அதை கொடுத்தானா? பணமா 25,000 நீங்க கொடுத்து விட்டீல மாமா. உன நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்க காலையில வந்துட்டு? ஐயா பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? கரெக்ட். இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒண்ணும் கோபப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாரி மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினிய? அவன் ஒரு மாதிரியான ஆளு, நான் வேணா பணம் தர்றேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்க சொல்லு. உங்ககிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிப்போம், அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சிட்டாங்க, 1 மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் எங்க கவலைப்படணும். வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா அந்த இடத்த கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாம்ப்பா, எப்படியாவது முடிச்சுடுவோம்ப்பா. ஏய் சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுகிறேன்ப்பா. மணி நீங்கள் வர சொன்னதா சொன்னா? டீ சாப்பிட்றியாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீரபாண்டி வளர்க்கல, என்னுடைய இடம் 9 ஏக்கர் இருக்கு, அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்ட்ரி கிட்ட கொடுக்க போகிறேன். பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்கு. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கரை கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துவிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாசத்தில் கரையம் பண்ணி கொடுத்துப்பிட்றீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறோமா? இல்லை பணம் வேண்டாம், இடந்தான் வேணும்னா அந்த தரிசு கட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காட்டே தர்றேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன், நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சரிம்மா 1 வாரம் டைம் தரமா, நான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம், இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானாம். அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆகி போச்சு. நினைச்சிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை.